ஒரு நல்ல விஷயம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து மறைஞ்சிருங்க. பட் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்துச்சு அப்படின்னா பின்னாடி நல்லது நடந்திருந்தா கூட அது வந்து நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலாவுக்கு நடந்திருக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணங்கான் மூவி பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா துருவ விக்ரம் வச்சு எடுத்த ஆதித்யா வர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே ஆகலை. ஓடிடி ரிலீஸ் தான் பண்ணாங்க, ஏதோ ஒரு சேனலில் எந்த சேனல் ரிலீஸ் பண்ணாங்க கூட பெரிதளவுக்கு தெரியல. விக்ரம் வந்து அதை ரீஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து எடுத்தாரு. பாலா வச்சு இல்லை வேற ஒரு டேரக்டர் வச்சு தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியிலிருந்து பிரிஞ்சு வாழ்ற பாலாக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. என்ன ஃபாதர் எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள். வணங்கான் மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகி புதுசாக ஒரு டேரக்டர் புதுசாக ஒரு ஹீரோவை வச்சு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நிலையில தான் பயில்வான் ரங்கநாதன் வந்து போகிற போக்கில் உருட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு உருட்டு உருட்டிருக்காரு. அந்த உருட்டு என்ன அப்படின்னா ரீசெண்டாக கோவாவில் நடந்த ஸ்கெடியூலில் என்ன ஆச்சு அப்படின்னா பாலாக்கும் சரி மற்ற க்ரூ மெம்பர்ஸும் சரி இன்க்ளூடிங் ஹீரோயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருந்ததாகவும் சூர்யாவுக்கு மட்டும் 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ரிசார்ட்ல புக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சியான இஷ்யூ நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் சின்ன சின்ன கதை மாற்றமெல்லாம் நடந்தது வந்து ஆக்டர்கிட்டையும் சரி ப்ரொடியூசர் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் பாலா சேஞ்ச் பண்ணனால ஓகே மீட் அதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.